நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்டு தமிழ் இயல் 1 முதல் 9 வரைக்கும் ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து லைவ் டெஸ்ட்டாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் ஏஆர்பி ஆர் சிங்கிறத மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். நண்பர்கள்லாம் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம இயல் 1, 2, 3 டெய்லி லைவ் டெஸ்ட்டாக பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷனாக ஒரு லைவ் டெஸ்ட்டை பார்த்துடலாம். முதல் கேள்வி, இயல்பு நவர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அணியை வந்து சில அணி வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. இயல்பு நவர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தன்மை நவர்ச்சி அணி. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். உலகத்தாரின் இதயங்களை கொள்ளை கொண்ட இதேந்திரன் எந்த ஊரினை சார்ந்தவர்? மும்பையா, திருக்கலங்குன்றமா, மதுரை, திருநெல்வேலி? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். இதேந்திரன் வந்து திருக்கலங்குன்றத்தை சார்ந்தவர் ஆவார். கைலாஸ் சத்தியார்த்தியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத ஆன்சரா பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், கைலாஸ் சத்தியார்த்தியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கமாகும். தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றினார்? அது எந்த துறைங்கிறத ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், தேசிக விநாயகர் பார்த்தீங்கன்னா 36 ஆண்டுகள் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றினார். பாதம் என்ற சிறுகதையில் மாறி செய்த தொழில் என்னங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், பாதம் என்ற சிறுகதையில் மாறி செய்த தொழில் செருப்பு தைப்பவராக இருந்தார். மணிமேகலை முதன் முதலில் யாரிடம் உணவு பெற்றால்? ஆன்சர் கரெக்ட் தான், மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் ஆதிரையிடம்தான் உணவு பெற்றாள். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. கவிஞர் காசி ஆனந்தன் தான் அந்த வரியை கூறியவர் ஆவார். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது, எந்த வகை எழுத்துக்கள்ங்கிறத சூஸ் பண்ணுங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எவ்வாறு அழைக்கலாம்? ஒளி வடிவமாக வரி வடிவமாக பிறப்பதை நம்ம என்ன அழைப்போம்? எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? நரம்பு நற்றிணைங்கிறத ஷார்ட்கட்டா வச்சுங்க. நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணைங்கிறது கரெக்டான ஆன்சர். பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும்.
இப்போ பாவலரையர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்று எது? கனிச்சாருங்கிறது அவர் இயற்றிய நூல். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் வந்து பாவலரையர் பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் ஆகும். எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? எதுங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. புவியீர்ப்பு புலத்தை அடிப்படையாக கொண்டுதான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றதுங்கிறத ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 1954ல தான் கிழவனும் கடலும் என்ற நூல் வந்து நோபல் பரிசை பெற்றது. ஒருவருக்கு சிறந்த அணி என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது இன்சொல். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபக் தான். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். கிழவனும் கடலும் என்ற கதையானது எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குங்க. ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் சி தான். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் பற்றியதுதான் கிழவனும் கடலும் என்ற நூலாகும். ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் யாருங்கிறத ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் ஐயா தான். ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் ஆவார். சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. மெய் எழுத்து தான் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் ஆகும். மூதரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. இது வந்து மூதுரை 31, அதனால மூதுரை 31ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் சி வி ராமன் எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றாருங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், 1921 ஆண்டு தான் சர் சி வி ராமன் இங்கிலாந்து சென்றார். பொறுத்துக இதை பார்த்துங்க, மாற்றாருன்னா என்ன? தோற்றும்படி, வற்றாமல், நெறி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான், மாற்றாருன்னா மற்றவர், தோற்றும்படினா இகழும்படி, வற்றாமல்னா அழியாமல், நெறினா வழி. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ தான். பெரியார் அவர்கள் தான் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் ஆவார். ஆப்ஷன்
அண்ணா நூலகத்தில் டேஷ் தளத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அது எந்த தளம்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி தான். ஏழாம் தளத்தில் தான் ஓலை சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. பழமொழி 400 தான் ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆகும். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். குறில் நெடில் இல்லாத அவ் என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது அதன் இணை எழுத்தாகும். அவுக்கு இணை எழுத்து எதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அவுக்கு வந்து ஊ என்பது இன எழுத்தாக உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? இந்த நூலகம் எத்தனை பரப்பளவில் அமைந்துள்ளது? எத்தனை பரப்பளவுனா எத்தனை ஏக்கர்ல அமைந்துள்ளதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. கரெக்ட் தான், ஆப்ஷன் சி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 அடுக்குகளை கொண்டது. இது வந்து 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 1976 ஆண்டு தான் நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. மணிமேகலை மணிபல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? அவங்க யாருங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. தீப திலகையை தான் மணிமேகலை மணிபல்லவ தீவில் சந்தித்தார். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ல ரிபீட் ஆகிற க்வெஸ்டின் தான். தாயுமானவர் பாடல்கள் ஆப்ஷன் ஏ தான். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூலாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் தாரபாரதியால் இயற்றப்பட்ட நூலினை தேர்ந்தெடுக்க, அதாவது தாரபாரதியால் இயற்றப்பட்ட நூலினை தேர்ந்தெடுக்க. புரட்சி முழக்கம் தான் தாரபாரதியால் இயற்றப்பட்ட நூல் ஆகும். சாரி, இயற்றப்படாத நூல், இயற்றப்பட்ட இயற்றப்படாத நூல் புரட்சி முழக்கம் என்பதாகும். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க எந்த இடத்தில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? அது எந்த இடம்? ஆன்சர் கரெக்ட் தான், திண்டுக்கல் கோட்டையில தங்கிதான் ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் டேஸ் இடைச்சொல் இந்த சொற்கள் இயங்காது. ஆன்சர் அதிலே வந்திருக்கு. அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், இந்த இடைச்சொல் வந்து என்னாகும்? தனித்து இயங்காது. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை சிதம்பரனார் எந்த ஆண்டு எந்த மாதம் தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சுதேசி நாவாய் சங்கம் சிதம்பரனார் தொடங்கிய ஆண்டு மற்றும் மாதம் பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16 நாள் தொடங்கினார். கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஆ, ஏ, யா, அதாவது ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டானது தான், வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள்ங்கிறது கரெக்டான ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர்.
தவறான இணையினை தேர்ந்தெடுக்க மேற்கோள்கள் நூல்கள் கொடுத்துருப்பாங்க. இதுல தவறான இணை எது? தவறான இணையும் பார்த்தீங்கன்னா பிறவும் தம்போல் செய்யின் நாளடியாருங்கிறது தவறான இணை. தன்னாடு விளைந்த வெண்ணல் நற்றினை கரெக்டு. உமனர் போலும் குறுந்துகை கரெக்டு. பாலோடு வந்து கூலோடு அகநானூறு கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், காதல் கேட்டு வாய்மொழியா, சாரி காதால் தப்பா கொடுத்துருக்கேன், காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்பர். கரெக்டு தான், ஆப்ஷன் பி. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர். வேலு நாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டெடுத்தார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி. 1980 ஆண்டு தான் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்தார். காந்தியடிகள் யார் எழுதிய நூல் தம்மை கவர்ந்ததாக கூறியுள்ளார்? ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி. காந்தியடிகள் ஜி யு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக கூறியுள்ளார். கொடுப்பது வேறின் இயல்பு பெறுவது வேறின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ தான், தீர்க்கதரிசியில தான். கொடுப்பது வேறின் இயல்பு பெறுவது வேறின் இயல்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆகும். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ தான். ஆ, இ, உ இதெல்லாம் வந்து சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஊங்கிறது இப்ப நம்ம தற்போது வழக்கத்துல இல்லாமல் இருக்கிறது. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள், இக்குழுவிற்கு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி. வணிக சாத்துன்னு தான் இந்த வணிக குழுவிற்கு பெயர் ஆகும். மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு விரிந்த கடலே என்னவாக உள்ளது? கடல் அலை என்னவாக உள்ளது? வெண்மையான மணல் வந்து படுத்துறங்கும் என்னவாக உள்ளதுங்கிறத ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு விரிந்த கடலே பள்ளிக்கூடம், வெண்மையான மணல் வந்து பஞ்சுமத்தை, கடல் அலையே வந்து தோழனாக உள்ளார்கள், தோழனாக உள்ளது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். முடியரசன் அவர்கள் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவராவார். தமிழர்கள் பணி சூழ்ந்த டேஸ் தன் வெற்றி கொடியை நாட்டினார்கள், டேஸ் மூழ்கி முத்தெடுத்தனர். அவங்க நம்ம தமிழர்கள்லாம் வந்து எங்க வெற்றி கொடி நாட்டினாங்க, எங்க மூழ்கி முத்தெடுத்தனர்? இமயமலையில் தமிழர்கள் தங்கள் வெற்றி கொடியை நாட்டினார்கள், ஆழ்கடல்களில் மூழ்கி முத்தெடுத்தனர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயைபு சொற்கள் என அழைக்கப்படுகிறது. எதுகை மோனை இயைபு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் சி. கனிச்சாறு நூல் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தேய்த்த கதையை கூறும் நூல் எது? இதுக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அதாவது அது காயமாச்சுன்னா என்ன பண்ணுவோம், பத்து போடுவோம். அதனால வீரர் ஒருவரின் காயத்தை ஊசியால் தேய்த்த கதையை கூறும் நூல் பதிற்று பத்து. வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி, அருவிமதி அவர்கள் தான். வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் ஆவார். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை குறியவராக கருதப்படும் மன்னன் யாருங்கிறது ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. அதாவது ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ, சோழ மன்னன் தான் ஆத்தி மலர் மாலைக்கு உரியவராவார். சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், அதாவது ஆப்ஷன் டி தான், கப்பல் பறவை, கப்பல் கூளை கடா, கடற்கொள்ளை பறவை, இதெல்லாம் வந்து சிறகடைக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவைகள் ஆகும். மேற்கூறிய அனைத்துங்கிறது கரெக்டான ஆன்சர். நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்று வேலு நாச்சியாரிடம் கூறியவர் யாருங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர், பெரிய மருது தான். நம்ம இப்பவே சிவகங்கை கோட்டையை தாக்கிட்டா ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்று கூறியவர் ஆவார். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது என்ன ஆகும்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் டி தான், பண்டமாற்று வணிகத்துல தான் நம்மகிட்ட கூடுதலா பொருள் இருந்தா அதை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெறுவது பண்டமாற்று வணிகம் ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் முடியரசனால் எழுதப்படாத நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் டி, காவிய கொத்து தான் முடியரசன் அவர்களால் எழுதப்படாத நூல் ஆகும். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுங்கிறத ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர், கயத்தூர்ல தான் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் ஆகும். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னங்கிறத ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் சி, உதித்தன்னா அதற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் டேஸ் வழிபடும் நோக்கினால் அக்காலத்தில் போகி பண்டிகை என்னவாக கொண்டாடப்பட்டது? அதாவது வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கத்தில் அக்காலத்தில் போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். மாமல்லபுரத்தில் இரண்டு பாறைகளுக்கு இடையே நீர் வழிந்து வரும் அமைப்பிற்கு என்ன பெயர்? ஆன்சர் கரெக்ட் தான், இரண்டு பாறைகளுக்கு இடையே நீர் வழிந்து வரும் அமைப்பிற்கு வந்து ஆகாய கங்கை என்று பெயர். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி தான், நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்று அழைக்கிறோம்.
நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் டேசை தொடுவதால் லகரம் லகரம் தோன்றும். எந்த பகுதியை தொடுவதால்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரெக்டான ஆன்சர். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். விடுபட்ட சொற்களை நிரப்புக. மோப்ப குலையும் அனிச்சம் முகத்திரிந்து, அந்த மூன்று சொல் எது எதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கரெக்டான ஆன்சர். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து அப்படிங்கிறது கரெக்டான குரல். பொருந்தாத இணை எது? ஆன்சர ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான், லிப்ட் மின் படிக்கட்டு லிப்ட்டுங்கிறது தவறான இணைங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் பி. மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம் ஆவார். மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் வந்து கல்வி கற்றவர்களை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் டேஸுக்கான சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் காமராஜர். மேலும் மாணவர்கள் பசியின்றி படிக்க எந்த திட்டத்தினை கொண்டு வந்தார்? ஆன்சர் கரெக்டு தான், மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டம், அதே மாதிரி மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஆராயும் அறிவுடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். மற்போரில் சிறந்தவர் என்று சிறப்புக்குரியவர் யார்? அவரின் மற்றொரு பெயர் என்னங்கிறத ஆப்ஷன் வச்சு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் சி. மற்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன், அவருடைய மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா மாமல்லன் என்பது ஆகும். பஞ்சாப் மாநிலங்களில் அறுவடை திருவிழா என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? மேலும் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருவிழா லோரி என்ற பெயரிலும், குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு எதுங்கிறத ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான், 1920ல தான் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு ஆகும். டீப் ப்ளூவே என்னும் மீத்திறன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி கேஸ்ப்ரோ என்பவரை தோல்வியடைய செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 1997 சதுரங்க போட்டியில் தான் டீப் ப்ளூ சி கேரி கேஸ்ப்ரோவை தோல்வியடைய செய்தது. லாஸ்ட் குவஸ்டின், பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் டேஸ் ஆகும். ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். சார்பு எழுத்துக்கள் என்பது கரெக்டான ஆன்சர்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 எவ்வளவு எடுத்துன்னு விருப்பப்பட்டா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். டெய்லியும் கொடுக்குற லைவு அதேமாதிரி ஃபுல் ரிவிஷன் ஜிகே எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.